கலை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன்னே வல்லவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளும் ஒரு சில செய்திகளை தருகின்றன. எல்லா மனிதரும் ஏதாவது ஒரு விதத்தில் பிற மனிதருக்கு ஒரு செய்தியை தருகிறார்கள். அத்தகைய செய்திகள் வாழ்வை வளமாக்கவோ சீரழிப்பனவாகவோ மாறுகின்றன. செய்தியின் உள்ளட்டத்தை புரிந்து கொள்ளும் போது அது நல்வாழ்வுக்கான அழைப்பாகிறது. ஆனால் செய்தி தரும் அழைப்பிற்கு பலர் செவிமடுப்பதே இல்லை. சிலர் செவிமடுத்தாலும் உணர்வதில்லை, உணர்ந்த சிலரும் வாழ்வாக்குவதில்லை. இன்றைய நற்செய்தியிலே இயேசு மத்தேயுவிடம் என்னை பின்பற்றி வா என்று செய்தி வழியாக அழைப்பு விடுக்கிறார். மத்தேயு அழைப்பை ஏற்று அதற்கு தனது வாழ்வின் மூலம் பதில் தர முனைகிறார். தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்து அதன் மூலம் இறையாட்சியை மண்ணில் மலர வைக்க அனைத்தையும் துறக்கிறார். இயேசு நம்மையும் தனது பணிவாழ்வின் பங்காளிகளாக வாழ அழைக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்ற பலருக்கு பணி செய்ய அதிகாரம் தருகிறார். அன்று திருத்தூதர்களையும் இறைவாக்கினர்களையும் ஏற்படுத்தியவர் என்றும் நற்செய்தியை அறிவிக்கும் இறையாட்சி பணியாளர்களாக பலரை அழைக்கிறார். நற்செய்தி பணியாளர்களாக உருமாற்றுகிறார். ஏற்படுத்தி அவர்களை உருவாக்கி அவர்களை அனுப்பிவிடுகிறார். புனித பவுலைப் போல எல்லோருக்கும் எல்லாமாக நற்செய்தியை சான்றுரைப்பதே இறையாட்சி பணி. நாமும் புனித மத்தேயுவைப் போல அழைத்தலுக்கு நம்மையே முழுமையாக கையளித்து பணியாற்ற முன்வருவோம். அப்பொழுது இயேசுவின் சீடராக உருமாற்றம் பெற முடியும். வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் எங்களுக்குள்ளே கண்டு மகிழ முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி சொல்கிறோம். இதயத்தின் ஆழத்தில் இருந்து உமை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்வை புதுப்பித்தரணும். உயிர்ப்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். சோர்ந்து போன எங்களுடைய இதயங்களை தட்டி எழுப்பிவிடும். ஆண்டவரே, மனம் சோர்ந்து போகாமல் உம்முடைய கரம் பற்றி வழி நடக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்திரணும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் தந்த புது வாழ்வை வாழவும் அந்த வாழ்விற்கு மற்றவர்களை அழைத்து வரவும் எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் நல்ல பிதாவே. அமேன், அமேன். வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகம் ஊறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின்
எப்போதும் வாழ்வேன், ஒளிவோடு வாழும் மலர் போலாவேன், மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா.